தினம் ஒரு நிமிடம் திருக்குறானுடன். அத்தியாயம் 26 வசனங்கள் 146, 147, 149. இங்குள்ள சுகபோகத்தில் நீங்கள் அச்சம் தீர்ந்தவர்களாக விட்டு வைக்கப்படுவீர்களா? தோட்டங்களிலும் நீரூற்றுகளிலும் வேளாண்மைகளிலும் அவற்றின் கனிந்த குலைகளை உடைய பேரிச்சை மரங்களிலும் நீங்க இதுலெல்லாம் அந்த சுகபோகத்திலெல்லாம் இது எல்லாத்துலயும் சாட்டிஸ்ஃபை ஆகினதுனால நீங்கெல்லாம் விட்டு வைக்கப்பட்டிருவீங்களா? இதெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுனால. மேலும் மிக திறமைசாலிகளாக நீங்கள் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொள்கிறீர்களே. எவ்வளோ டெக்னாலஜி, எவ்வளோ அறிவு, அதெல்லாம் பயன்படுத்தி மலையை குடைஞ்சு வீடு கட்டுற வரைக்கும் உங்களால் செய்ய முடிஞ்சதுல. இவற்றிலெல்லாம் அச்சம் தீர்ந்தவர்களாக நீங்கள் விட்டு வைக்கப்படுவீர்களா? இதுல எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆயிருச்சு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பயம் இல்லாம போச்சு. இப்ப பயம் இல்லாம நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன செஞ்சாலும் விட்டு வைக்கப்பட்டிருவீங்களா அப்படின்னு இறைவன் கேட்கிறான். ஆகவே நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள், எனக்கும் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு நபிகளார் சொல்றார். அப்ப சுகபோகத்தில் அப்படிங்கிற இந்த ஒற்றை வார்த்தையை எடுத்துக்கொண்டாலே அதுக்குள்ள எல்லாமே அடங்கிரும்னு நினைக்கிறேன். மண், பெண், பொன் எல்லாமே இதுக்குள்ள அடங்கிரும்னு நினைக்கிறேன். அப்ப இதெல்லாம் நமக்கு வந்து மிதமிஞ்சி கிடைக்குது, தேவையான எதிர்பார்க்கிற எல்லாமே கிடைச்சிருது அப்படிங்கிறதுக்காக இறைவன் மீதான அச்சத்தை தொலைத்து விட்டு போய்கிட்டு இருந்தா நீங்க எல்லாம் விட்டு வைக்கப்பட்டுருவீங்களோ அப்படின்னு இறைவன் கேட்கிற அந்த தொனி இருக்குல்ல, இந்த வசனத்துல 4 அடி அடிச்சு கேட்டா பெரியவங்க கிராமங்கள்ல வழக்கு சொல்ல சொல்லுவாங்க, அப்ப ஒப்பி கேட்கணும்டா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த 4 வசனங்கள்ல இறைவன் நல்ல 4 அடி கொடுத்து கேட்ட மாதிரி, நீ என்ன விட்டு வைக்கப்பட்டிருவியோ, எச்சரிக்கையாயிரு, இறைவனுக்கு அஞ்சு கொள்ள அப்படின்னு சொல்ற அந்த வசனம் இறைவன் திருக்குறானின் வழியாக எச்சரித்து ஒவ்வொரு நாளும் அது நேரு வழிகாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வசனங்கள் தான் நமக்கு கொடுத்து வச்சிருக்கான். அப்படின்னா அல்லாவுக்கு அஞ்சுங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளின் ஒவ்வொரு எழுத்தையும் நாம் சரிவர புரிந்து கொண்டால் ஒழிய நாமும் விட்டு வைக்கப்பட வாய்ப்பில்லைங்கிற தெளிவான புரிதலோடு இறைவனை நெருங்குவோம். இறைவன் பாதுகாப்பவன். ஆமீன்.